ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி ஒரு பீக்கங்காய் குழம்பு செய்யலாம். முட்டை போட்டு ஒரு பீக்கங்காய் குழம்பு செய்யலாம். வாங்க இதுக்கான தேவையான பொருளெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு நம்ம தேவையான பொருள் வந்து வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் எடுத்திருக்கேன், நல்லா நறுக்கி வச்சுட்டேன். அப்புறம் 2 தக்காளி எடுத்திருக்கேன், அதுவும் நல்லா பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன். 1/2 kg வந்து பீக்கங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் இது தேங்காய் வந்து ஒரு 3 பதம் எடுத்திருக்கேன். இப்போது நான் தேங்காய் பதம் வந்து அரைச்சி நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது பேன் எடுத்திருக்கேன், நல்லா ஹீட் ஆகிட்டோம். அதில் வந்து நம்ம எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். நல்லா போட்டுட்டு நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆகிடுச்சு வெங்காயம். இதுக்குள்ளே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கிடும். வெங்காயம் வதங்கி நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். 1 ஸ்பூன் போட்டால் போதும். நல்லா போட்டுட்டு அதுவும் நல்லா நம்ம இது வதக்க வைக்கலாம். வெங்காயம் இப்போ வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து வதக்கலாம். அதுவும் தக்காளியும் நம்ம நல்லா வதக்கலாம். வதக்கிட்டு நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. நல்லா வதங்கிட்ட அப்புறம் நான் இதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 2-3 போடுறேங்க. ஒரு 4 போட்டிருக்கேன் பச்சை மிளகாய். நல்லா அதுவும் போட்டு நல்லா வதக்குறேங்க. வதக்கிட்டு நல்லா அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன மசாலா போடணுமோ போடலாம். அதுக்கு இப்போ மிளகாத்தூள், மிளகாத்தூள் வந்து ஒரு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளுங்க இது. அதுக்காக நான் ஒரு 2 ஸ்பூன் போடுறேங்க. போட்டுட்டு ஏன்னா சக்தி மசாலா, ஆச்சி மசாலா இதெல்லாம் இருந்துச்சுன்னா மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போடலாம். இது வந்து வீட்டில் அரைச்சதுனால 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. 1/2 ஸ்பூன் போடுறேன். அதுவும் போட்டு நல்லா வதக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பீக்கங்காய் ஆட் பண்ணலாம். ஏன்னா மசாலாவில் ஆட் பண்ணி பீக்கங்காய் கலக்கி விடலாம். மசாலா நல்லா வதங்கின அப்புறம் நம்ம பீக்கங்காய் போடலாங்க. பீக்கங்காய் வந்து நார் சத்தான பொருள், நல்ல பொருள், நல்லா ஹெல்த்தியான இது, ஐ மீன் நீர் சக்தியான பொருள். அப்போ நம்ம சமைக்கும் போது கூட நீர் வந்து கம்மியாக தாங்க போடணும். இதுக்கு தண்ணி வந்து நம்ம கம்மியாக போடணும். ஏன்னா அது வந்து அப்போ தான் நல்லா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே தண்ணி அதில் விடும் இல்லைங்களா. அதனால் வந்து தண்ணி நம்ம கம்மியாக பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம மசாலாவில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலாலாம் கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு அரை கிளாஸோ இல்லை 1 கிளாஸோ தண்ணி நம்மளுக்கு தேவையான தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். ஆனால் அதுக்குன்னு நிறைய தண்ணி விடக்கூடாதுங்க. ஏன்னா தண்ணி அதில் வந்து ஏற்கனவே அது தண்ணி விடுற பொருள் தான் இல்லையா. அதனால் மசாலா நல்லா ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம 1/2 கிளாஸ் தண்ணி விடலாம். 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு நம்ம வந்து அது நல்லா கலக்கி விட்டுட்டு அது வேக வச்சிடலாம். 1/2 பாயில் வேகிற மாதிரி இருக்கட்டும்ங்க. அது மாதிரி நல்லா வேக வச்சுட்டு மூடி வச்சிடலாம். நம்ம மூடி வச்சுட்டு நல்லா வேகிறதுக்காக விடலாம். கொஞ்சம் 1-5 நிமிஷம் விடலாம். சரிங்களா. தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேங்க. விட்டுட்டு நல்லா கலாரி விட்டுடலாம். கொஞ்சம் நல்லா இது பண்ணி கலாரி விட்டுட்டு அப்புறம் மூடி வச்சிடலாங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்க்கலாங்க. பாருங்கள் கொஞ்சம் 1/2 பாயில் ஆகிடுச்சிங்களா. இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் வெந்துட்டு அப்புறம் இதுக்கப்புறம் என்ன சேர்க்கலாம். நம்ம தேங்காய் சேர்க்கணும். தேங்காய் வந்து 1/3 பத்தை எடுத்து பேஸ்ட் பண்ணியிருக்கேங்க. அது வந்து நல்லா அதுவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஆட் பண்ணிக்கலாம். அரைச்ச தேங்காய் போட்டுட்டோம். தேங்காய் போட்டு போட்டுட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா. அதில் கொஞ்சம் தண்ணி போட்டு இது பண்ணி போட்டுடலாம். அது கூட போட்டுட்டோமா. தேங்காய் தண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அது குழம்புல நல்லா கலக்கி விட்டுடலாம். கலக்கி விட்டுட்டு இதில் பாருங்கள் ரசம் செஞ்சுட்டு இது மாதிரி போட்டோம்னா நல்லாயிருக்கும். கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரசம் செஞ்சுட்டு இது கொத்தமல்லி சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். ரொட்டிக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே ரசம் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த குழம்பு கொஞ்சம் செஞ்சுன்னு இருக்கேன்.
இப்போ வந்து நல்லா போட்டுட்டு கொத்தமல்லியும் போட்டு ஆட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம முட்டை போட வேண்டியதுதாங்க. இப்போ முட்டை போட்டு கரெக்டாக அதுவும் நல்லா போட்டு ஒரு அஞ்சு முட்டை போடலாம். கொஞ்சம் நேரம் போட்டு ஆட் பண்ணுறோங்க. இப்போ தேங்காய் போட்டு ஆட் பண்ணிட்டோம் இல்லையா, அது கொஞ்சம் வேக வச்சுட்டு அப்புறம் அப்புறம் திறந்து பார்த்தா நம்மளுக்கு ஒரு லெவலாக ஆகிருக்கும் குழம்பு. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் முட்டை போட்டு இதுக்கு மேலே தாங்க முட்டை போடணும். போட்டு வந்து அதுவும் வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம எடுத்து பார்த்தா நம்மளுக்கு பீக்கங்காய் முட்டை குழம்பு சரியாக வந்துடும். சரிங்களா, இது நீங்கள் வந்து ரசத்துலையோ இல்லை வெறும் அப்படியே குழம்பு போட்டு சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும். பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, இதில் வந்து நான் அஞ்சு முட்டை ஆட் பண்ணுறேங்க. அஞ்சு முட்டை போட்டு ஆட் பண்ணுறேன். சரிங்களா, மூடி வச்சோடனே அந்த முட்டை கூட பாயில் ஆகிட்ருக்கோம். குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. முட்டை பீக்கங்காய் குழம்புங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.